அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஹோமோ எரெக்டஸ் அண்ட் ஹோமோ எர்காஸ்டர், ஹியூமன் எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து நாம் பார்த்துட்ருக்கோம். அந்த டைட்டிலில் இருக்கக்கூடிய டைம்லைன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டைம்லைனில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது வரிசையாக இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் இந்த ஹோமோ எரெக்டஸ் அண்ட் ஹோமோ எர்காஸ்டர் இது சம்மந்தமாக தான் தனியாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோக்களில் வந்து நாம் பேசியிருக்கோம், இதையும் நம்ம பேசுவோம் சரியா. அதே மாதிரி இந்த ஹோமோ எரெக்டஸுக்கு என்னென்ன கேரக்டர், ஹோமோ எர்காஸ்டர் ப்ளஸ் ஹோமோ எரெக்டஸ் ரெண்டுத்துக்குமே என்னென்ன கேரக்டர்லாம் இருக்குது, அதில் அதனுடைய பிக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது ஃபார்ம் ஆகியிருந்திருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹோமோ எரெக்டஸ் வந்து இப்படி தான் இருக்கும். 1.7 பில்லியன் இயர்ஸ் அகோ, ரைட்டா. இதுக்கு முன்னாடி வந்து ஹோமோ ஹேபிலிஸ் பற்றி பேசணும், அது வந்து 2 மில்லியன் இயர்ஸ் அகோ, ரைட்டுங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை விட டெவலப்டு, ரைட்டா. நடுவில் வந்து அவ்வளோ வருஷம் இருக்கு இல்லையா, 2 மில்லியன் இயர்ஸுக்கும் நடுவில், 2 மில்லியன் இயர்ஸுக்கும் 1.7 மில்லியன் இயர்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் இருக்குல்ல, நிறைய வருஷம். அந்த வருஷத்தில் நிறைய டெவலப்மெண்ட், எவல்யூஷனரி சேஞ்சஸ்லாம் ஆகி அதுக்கப்புறம் இந்த மாதிரியாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி வந்து இந்த பிக்சர்ஸை உருவாக்கியிருந்திருப்பாங்க அப்படின்னாக்கா, ஃபாசில் அனலைசிஸ், ரைட்டா. ஃபாசில் அனலைசிஸை வச்சு, அதாவது அதனுடைய எலும்புக்கூடு கிடச்சிருந்துருக்கலாம், அதனுடைய டிபிரிஸ் கிடச்சிருந்துருக்கலாம், அதனுடைய ஹேர் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் கிடச்சிருந்துருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அதனுடைய ஏஜை கண்டுபிடிச்சி, அதெல்லாம் 1.7 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இருக்கிறதாக கண்டுபிடிச்சி, கார்பன் டேட்டிங் அந்த இதுன்னு ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் வந்து அதனுடைய இமேஜ் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் தான் வந்து நாம் இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து உருவாக்கியிருக்கிறோம். இதை வந்து எப்படி வேணாலும் உருவாக்கப்பட்டிருக்கலாம், ஏதாவது அந்த பிக்சர்ஸை வந்து உருவாக்குறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுன்ற விஷயம் இல்லை. ஸோ ஹோமோ எரெக்டஸ் வந்து 1.7 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக வேறு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது இந்த ஹோமோ எரெக்டஸுக்கு, க்ளோசர் டு ஹியூமன் இன் லுக்ஸ், மனுஷன் மாதிரியே இருக்கும் ரைட்டுங்களா. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் மனுஷன் மாதிரி தானே இருக்குது, ரைட்டா. நார்மலாக வந்து குரங்கு மாதிரியாக ஒரு மாதிரியான ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கும், மூஞ்சி கிஞ்சிலாம் வேறு மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு மனுஷன் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸ்கல் வந்து ஃப்ளாட்டராக இருக்குது. ஸ்கல் என்னது, மண்டை ஓடு இருக்கு இல்லையா, அது வந்து தட்டையாக உள்ளது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு திக்கு, கடினமாக உள்ளது ரைட்டா. திக்காக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. இது ரெண்டும் ஏன் வந்து இவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, உள்ளே இருக்கக்கூடிய பிரெயின் கெப்பாசிட்டி ரைட்டா, அந்த பிரெயின் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரைட்டுங்களா, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஹோமோ ஹேபிலிஸு, அதுக்கு முன்னாடி பார்த்த ஆஸ்ட்ரலோபெர்திகஸ், இதெல்லாம் வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரெயின் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கூடுறதை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ரைட்டா. ஸோ அப்போ இங்கே 900 சிசி அப்படிங்கிற ஒரு ஒரு கெப்பாசிட்டி, கிரேனியல் கெப்பாசிட்டி வந்து இருக்குது, கொஞ்சம் மூளை வலிமை ஜாஸ்தி ஆயிடுச்சு ரைட்டா. நெக்ஸ்ட்டு வந்து மீட் ஈட்டர், இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஹோமோ ஹேபிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன், இது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீட் ஈட்டர், மாமிச உண்ணிகள் ரைட்டா, விலங்குண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹோமோ எர்காஸ்டர் வந்து இப்படி தான் இருக்கும் ரைட்டுங்களா. ஹோமோ சேப்பியன்ஸுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியாகலாம் வந்து நம்மளுடைய உருவங்கள் வந்து சேஞ்ச் ஆகி கடைசியாக நமக்கு இந்த மாதிரியான ஒரு உருவம் கிடச்சிருக்கு பாருங்களேன் ரைட்டா. ஸோ அப்போ வந்து இந்த ஹோமோ எர்காஸ்டர் அப்படிங்கிறதும் ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறதும் ஒரே டைம் பீரியடில், அதாவது 1.7 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகியிருக்கு. ரெண்டு விதமான ஸ்பீஷிஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு பாருங்கள் ரைட்டா. இந்த மாதிரி ரெண்டு விதமான ஸ்பீஷிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இடம் பெயர்ந்து வேறு கண்ட்ரீஸுக்கு வந்து அது போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லீவ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆஸ்ட்ரலோபெத்திகஸ், ட்ரையோபெத்திகஸ் இது எல்லாமே வந்து ஆஃப்ரிக்காவில் தான் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்ததாக அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த ஹோமோ எரெக்டஸ் அண்டு ஹோமோ எர்காஸ்டர் தான் வந்து அவங்களுக்கு மூளை ஜாஸ்தி ஆகிடுச்சா. ஸோ 900 கிளைனியல் கெப்பாசிட்டி வந்துடுச்சு. அப்படி வந்த உடனே என்ன நினைக்கிறான், நம்ம வந்து இங்கேயே ஏன் கஷ்டப்படணும், இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு மாதிரி நம்ம வேறு எங்கேயாவது போகலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வருது. அவங்க வந்து ஃப்யூச்சரை நினச்சி, அதாவது எதிர்காலத்தை நினச்சி நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷனுடைய ஒரு முக்கியமான விஷயம் தானே ரைட்டா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த எதிர்காலத்தை நோக்கி அது போயிருந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு லீவ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா, ஆஃப்ரிக்காவிலேருந்து வெளியில் போகுது ரைட்டா. இதுதான் வந்து இந்த ஹோமோ எரெக்டஸ் அண்ட் ஹோமோ எர்காஸ்டரினுடைய சிறிய வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.